ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ் இன்ப இயேசுவின் இணையிலா நாமத்தை புகழ்ந்தே. இகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல் ஒரு நேசர் இல்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். பழைய பாடல் தெரிந்தவர்கள் இணைந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடான்பாய் கேட்கிறேன். நாமத்தை புகழ்ந்தேன், இகமதில் பாடிட தருணமிதேன். இயேசுவை போல ஒரு நேசர் இல்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல ஒரு நேசர் இல்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இன்று இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தேன், இகமதில் பாடிட தருணமிதேன். இயேசுவை போல நல் நேசர் இல்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நல் நேசர் இல்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பே, நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பே. நீங்கிடாதென்னை தோளின் மேல் சுமந்தே நித்தம் நடத்துகிறீர். என்னும் ஜனமாய் நினைத்தே இந்திர் உன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். என்னையும் உஞ்சனமாய் நினைத்தே இந்திர் உன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். என்ற இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தேன், இகமதில் பாடிட தருணமிதேன். இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாள்கையிலே, பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாள்கையிலே, பரிந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பிரித்தெடுத்தீ. சுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீ. பாரில் பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தே. இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. நேசர் இல்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமாப்போ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமாப்போ. என்னாத்துமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து கதறிடுதே. வாஞ்சி பூவிலும் நீர் என்றும் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைத்தேன். வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைத்தேன். இன்று இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்தேன், இகமதில் பாடிட தருணமிதேன்.
இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் எந்தெந்தும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் எந்தெந்தும் அவர் துதி சாற்றிடுவே. ஆர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போம், அன்பரை உளம் கனிந்தே. ஆர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போம், அன்பரையோளம் கனிந்தே. துதி கன மகிமை உம் நாமத்திற்கே நீதம் சாற்றிடுவோ. அல்லேலூயா. துதி கன மகிமை உம் நாமத்திற்கே நீதம் சாற்றிடுவோ. இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்தே, இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நல் நேசர் இல்லை, என்றும் எந்தெந்தும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசர் இல்லை, என்றும் எந்தெந்தும் அவர் துதி சாற்றிடுவே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. மானானது என்னாகுமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து கதறிடுதே. வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைந்தே. வானிலும் இந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைத்தேன். இந்த இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்தேன், இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் எந்தெங்கும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நல் நேசர் இல்லை, என்றும் எந்தெங்கும் அவர் துதி சாற்றிடுவேன். பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாள்கையிலே, பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாள்கையிலே, பற்றிந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பிரித்தெடுத்தீ. பாரில் பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோகம் நம்பிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீர். இன்ப இயேசுவின் இணையில்லாம் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் எந்தெங்கும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் எந்தெங்கும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசர் இல்லை, இன்றும் எந்தெங்கும் அவர் துதி சாற்றிடுவே. அல்லேலூயா. பாவத்தில் வீழ்ந்தும் மாயிலே ஆழ்ந்து நான் மாள்கையிலே பரிந்து தேவ அன்பினை காட்டி. பரிந்து பரிந்து பேசுகிறார் இல்லையா, அதை அடையாளப்படுத்துறதுக்கு எதுவாக பரிந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பிரித்தெடுத்தீர். பாரில் பரிசுத்தராகுவதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைந்த அருமையான ஒரு பாடல். இன்னொரு பாடலை பாடுவோம். ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். Thank you, Jesus. Thank you.
தேடி வந்தே நான் உம் பாதம் ஓ
என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தான் என்றோ சொல்லுவோமா? என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தான் என்றோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தான் என்றோ. உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே, உள்ளத்தின் ஏக்கமையா, உள்ளத்தின் ஏக்கமையா, ஒப்பற்ற என் செல்வமே. பாதம் தேடி வந்தேன், பாதம் தேடி வந்தேன், உம் பாதம் ஓடி வந்தேன், உம் பாதம் ஓடி வந்தேன், உம் பாதம் தேடி வந்தேன், நான் உம் பாதம் ஓடி வந்தேன். கடந்ததை மறந்தேன், கடந்ததை மறந்தேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண் முன்னால் என் இயேசு, பாவ வாழ்க்கை துன்பங்கள் வேதனைகளை மறந்தேன், முன்னால் இயேசுதான் தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவே, தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும், செல்வமே கோயந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே கோயந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவார உம் பாதம் தேடி வந்தேன், நான் உம் பாதம் ஓடி வந்தேன், உம் பாதம் தேடி வந்தேன், நான் உம் பாதம் ஓடி வந்தேன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு பாடல், ஒப்பற்ற செல்வம், ஈடு இணை இல்லாதவர், அவருக்கு ஈடு இணை ஒருத்தர் கிடையாது. உண்மைதானா? உண்மைதானா? வேறு எதை ஈடாக கொடுக்க முடியும் அவர் செய்த தியாகத்திற்கு? பவுல் சொல்கிறார் இல்லையா, எல்லாவற்றையும் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். இது வாயில் பேசுவது எளிது, வசனத்திலே வாசித்து விட்டு போவது எளிது, ஆனால் வாழ்க்கையின் அனுபவமாக்குவதற்கு தேவ கிருபை அதிகமாக வேண்டும். ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்குள்ளே தருவாராக. இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தழும்புகளால் சுகமானோ
சந்தோஷம்மாம் என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையா உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசம், என்னில் எவ்வளவு அன்புக்குந்தி, என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். அர்ப்பணிப்பாய் சொல்லுவோம், நீரே என்றென்றும் போதும். மீண்டுமாய், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தி, என்னையே மீட்க உம்மையே கொடுத்தி, உம் அன்பிற்கு இணையிலையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா ரஷேதே மினனசந்தெதெதெலெலெலெ. தொடர்ந்து ஆராய்த்து கொண்டு இருப்பீங்களா? ரே டெமனஸ் என்றலே கே ட மகரமதியா ரகசெ நெனலிலே தே 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 லே லே கே தே 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 சந்தரதகல மனகதனனா திதியாந்தரதகல பௌஷி டரகடகடகா ரபிலியாந்தரலே கே லே பெஷெந்தரல கடகதனனு சீரே நே 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 தே லே லே கே யாந்தரகலமம் ரிவல ஹே ட பல துருதி கீத மனசந்தி திகினியா அசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, அசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இயேசுநாதம் தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதம் தேவையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, அசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதம் தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதம் தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைபாடும், எங்கள் ஜெபங்களுக்கு கிருபையாய் பதில் தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து ஜெபிக்கலாம். இந்த உபவாச ஜெபத்திலே பங்கெடுக்கும்படிக்கு வந்திருக்கிற யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உபவாச ஜெபத்திலே நீங்கள் பயன்பெற்றது உண்டானால், இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்குமானால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் பெலப்பட்டிருக்குமானால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பக்தி விருத்தி ஏற்பட்டிருக்குமானால், சாட்சிகள் எழுதுங்கள். மற்ற நீங்கள் செய்யக்கூடிய பெரிய காரியம் சாட்சி எழுதி கொடுப்பதை காட்டிலும் அதை விட பெரிய விஷயம், சபைக்கு வருகிற விசுவாசிகளிலே உங்களுக்கு நல்ல அறிமுகமாக இருக்கிறவர்கள், பழகி இருக்கிறவர்கள், நீங்கள் நன்கு பழகி இருக்கிறவர்கள், அறிமுகமாக இருக்கிறவர்கள், அவர்கள் இந்த உபவாச ஜபத்திற்கு வருகிறதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். செய்வீர்களா? இந்த ஜபத்துக்கு வர்றதுக்கு ஒரு கையவும் காணும், செய்வீங்களா? செய்வோன்னு சொன்னால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அறிமுகமான சக விசுவாசிகளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உபவாச ஜபத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள்.
உபவாசிக்க முடியலையா, பரவாயில்ல ஜபத்தில் வந்து இருங்க. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் பலன் தருவார், கண்டிப்பாக பலன் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் சில காரியங்களுக்காக ஜபிக்க போகிறோம். ஒருவேளை நம்மள யாருக்குள்ளேயாகுது இந்த ஒரு ஃபீலிங், ஆண்டவரே சில காரியங்களில் நான் உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன், அது எனக்குள்ளே ஒரு நெருடலாக இருக்குது, எனக்குள்ளே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இந்த விஷயத்தில் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலையோ, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேனோ. சில நேரங்களில் நம்முடைய சிந்தனையில் இடம் கொடுத்துருக்கலாம், சில சில அசுத்தமான சிந்தனைகளோ, இல்லை என்றால் அவிசுவாசமான சிந்தனைகளோ, பாவமான சில சிந்தனைகளோ, வேதத்துக்கு புறம்பான சில சிந்தனைகளோ, அந்த சிந்தனை மண்டலத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தாலும் அது பிசாசுக்கு இடம் கொடுத்தது போல இருக்கும். ஆண்டவர் கவலைக்கு இடம் கொடுத்துருக்கலாம் சில நேரங்களில், ஆண்டவருக்கு கசப்புகளுக்கு இடம் கொடுத்துருக்கலாம். சில பேர் மேலே கசப்புகள் புறையோடி போய் இருந்து கொண்டு இருக்கும். சில நேரங்களில் நம் பொறாமைக்கு இடம் கொடுத்துருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒன்று நம் காத்து கொண்டே இருப்போம், நம்ம ஜபித்து கொண்டே இருப்போம், நமக்கு கிடைக்காது, ஆனால் ரொம்ப எளிதாக வேறு யாருக்கும் அது கிடைச்சிரும், நமக்கு ரொம்ப நெருக்கமாக வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிடைச்சிரும். உடனே நமக்குள்ளே ஒரு பொறாமை எண்ணம் நம்ம அறியாமலேயே பிசாசு மனதில் விதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு இடம் கொடுத்துட்டோன்னா, ஒருவேளை அப்படிப்பட்ட ரீதியில் பிசாஸுக்கு இடம் கொடுத்திருந்தால், ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களை ஒரு விஷயம் மன்னிப்பீராக, அறிந்தோ அறியாமலோ. சில நமக்கே தெரியாமல் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில பேரை மன்னிக்க முடியாமல் இருக்கும், மனசார மன்னிக்க முடியாமல் இருக்கும். ஆண்டவர் சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார் ஏற்றுக்கொள்ளும்படிக்கான, ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் இருப்போம். அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு விதமான கீழ்ப்படியாமைக்கும் முரட்டாட்டத்திற்கும் அடையாளமாக இருக்கும். அப்போ பிசாஸுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு தைரியமாய் எந்த மனுஷனும் மனுஷியோ சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை, சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் சொன்னது போல. ஆனால் அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே நான் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, ஒருவேளை பிசாசானவனுக்கு நான் இடம் கொடுத்திருந்தால். சில நேரத்தில் அவிசுவாச வார்த்தைகளை பேசிடுவோம், எதிர்மறையான வார்த்தைகளை பேசிடுவோம். சில நேரங்களில் தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கூட சில நேரங்களில் ஞானஸ்நானம் எடுத்த அந்நிய பாஷைகளை கூட பேசுகிற விசுவாசிகளோ ஊழியர்களோ பேசுறதுக்கு சில நேரங்களில் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிற சந்தர்ப்பங்கள். அப்படி நான் பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்திருப்பேனே ஆனால், ஆண்டவரே இல்லைன்றால் சில நேரங்களில் நம்ம இச்சிக்கிறதுனா அந்த கவர்ச்சியஸ்னஸ், எனக்கு உள்ளது அல்ல, இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது அல்ல, எனக்கென்று கர்த்தர் வைத்தது அல்ல, ஆனாலும் அதன் மேலே ஒரு ஆசை, ஒரு இச்சை. ஸ்தோத்திரம். அது பொருளோ நபர்களோ, இதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதான காரியங்கள். ஆண்டவரே நான் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருந்தால் இந்த கால வேளையில் என்னை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை, அது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்கணும். மனதளவிலையாவது, சரீர ரீதியிலேயோ, இல்லைன்னா சூழ்நிலைகளிலோ ஏதோ ஒரு பாதிப்பை அது கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த பாதிப்புகளை தேவரீர் கிருபையாக, கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னா அந்த பாதிப்புகளை நல்லிவை பண்ணுறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நான் பிசாசுக்கு நான் இடம் கொடுத்திருந்தால் கர்த்தர் என்னை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு அதை உணர்த்துவீராக. அதனால வந்திருக்கக்கூடியதான ஆண்டவரே இந்த நெகட்டிவ் இம்பேக்டை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதற்கு அதனாலே வரக்கூடிய பாதிப்புகளை கர்த்தர் நல்லிஃபை பண்ணுவீராக. என்னோட இணைஞ்சு ஜெபிக்கிறீங்களா? இணைஞ்சிருக்கிறீங்களா? ஆமென் சொல்லாமா? இணைஞ்சிருக்கிறீங்களா? ஹோஷாலா மகாமா நாதனாமா. இது முக்கியமான ஒரு குறிப்பு. நீங்கள் தள்ள சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் பிரியமானவர்களே. சில நேரம் நமக்கே தெரியாமல் இருக்கும், ஆனால் திடீர்னு ஆவியானவர் உணர்த்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதை நான் எழுதி வச்சுட்டு வரல. இன்னைக்கு காலையில் ரெடி ஆகிட்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் லேசாக அந்த தாட்டை எனக்குள்ளே கொண்டு வந்தார், இதற்காக ஜெபிக்கும்படிக்கு. ஆண்டவரே பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருந்தால், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஓ ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போனுங்கிற வசனம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு அந்த வசனத்தோட மேல் பகுதி என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதுக்கப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை உமக்கு கீழ்ப்படியாததுனால
காலத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தோமே, ஆனாலும் கர்த்தர் ஒரு விஷயங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஆண்டவரே எல்லா விதமான பாதிப்புகளை கர்த்தர் நல்லிஃபை பண்ணுவீராக. நீங்க இது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள நேரம், இது நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டிய காரியம். பிரியமானவர்களே, எனக்குள்ளதுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்துல மனதை திறந்து, இருதயத்தை திறந்து, வாய்களை திறந்து ஜெபிக்க கேட்கிற எல்லாரும் பப்ளிக்காக தான் ஜெபம் பண்றோம், பொதுவாக தான் சொல்லி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஒருவேளை நான் அறிந்தோ அறியாமலோ சத்துருவுக்கு இடம் கொடுத்திருந்தால் கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, நல்ல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து மனதிற்குள்ளே ஜெபம் பண்ண வேண்டாம், மனதிற்குள்ளே ஜெபம் பண்ண வேண்டாம். தயவு செய்து வாயை திறந்து கொஞ்சம் சத்தம் வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அறிக்கையிட்டு ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். அது பெரிய விடுதலைக்கு வழிவகுக்கும். உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற நிறைய கட்டுகளை அது உடைத்து தள்ளும். குடும்பங்கள்ல கட்டி வச்சிருக்கிறானா பிசாசு, அந்த கட்டுகளை இந்த ஜெபம் உடைக்கும். ரஹா சீக்கார மௌட்டி அந்தரபா. ஓ, குடும்பங்கள்ல ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்துட்டு இருக்குதா, அதை அந்த தடையை இந்த ஜெபம் உடைக்கும். ஹரி கமானா சந்திரி யாக்கபா. குடும்பங்களை வர வேண்டிய நன்மைகள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதா, ஓ ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், அந்த தடைகளை இந்த ஜெபம் உடைக்கும். அல்கரா சந்திரி அத்துடமனா ரைகா பலா சகா பலசி அத்தரே லேக்க ருஷிகா லஹவுட வியாத்துர பலமா. எங்களை மன்னிப்பீராக, மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுத்தவைகளை மன்னிப்பீராக. எங்கள் சிந்தனைகளில் இடம் கொடுத்தவைகளை மன்னிப்பீராக. எங்கள் பார்வைகளினாலே இடம் கொடுத்தவைகளை மன்னிப்பீராக. எங்கள் சொற்களினாலே இடம் கொடுத்தவைகளை மன்னிப்பீராக. எங்களுடைய மனப்பான்மையினாலே இடம் கொடுத்தவைகளை மன்னிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடியதான எல்லா விதமான எதிர் விளைவுகளை, பின் விளைவுகளை, ஆண்டவரே பாதிப்புகளை பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் ஆண்டவரே அதை மாற்றும்படி ஜெபிக்கிறோம், மாற்றி தரும்படி ஜெபிக்கிறோம், நல்லிஃபை பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சூத்ரம் நன்றி அப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கிருபையாய் நம்மளை இறங்கி இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆண்டவட்டே, ஏற்கனவே கடந்த காலங்களிலே சில காலங்களாக செய்து வந்த குறிப்புகளைத்தான் நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருவேளை இதை ஜெபித்திருக்கலாம், ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக ஜெபித்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் தேவையான ஜெபங்கள். கடைசி மூச்சு வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள் சிலவற்றை நாம் அவ்வப்போது செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைமைகளிலும் உம்மை மகிழ்ச்சியோடும், நான் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொள்ளுங்க, எல்லா சூழ்நிலைமைகளிலும் நான் உம்மை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் சேவிக்க என் ஆவியிலே உற்சாகத்தை தாரும். அல்லேலூயா. மாம்சத்தில் பலவீனங்கள் வரலாம். ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, கர்த்தரை துதிக்கிறதற்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு, கர்த்தரை பாடுகிறதற்கு, கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை செய்கிறதற்கு, ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை செய்கிறதற்கு, ஏதோ ஒரு பிரயாசம் எடுக்கிறதற்கு சில நேரங்களிலே சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம். அந்த நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவோம், பண்ணாமல் இருக்க மாட்டோம், கொஞ்சம் என்ன செய்வோம், ஸ்லோவாக பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பலன் இருக்கும்பொழுது உபவாசிப்போம், பலன் இல்லாமல் இருக்கும்பொழுது பலன் அடைகிற வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக ஜெபம், உபவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவோம். பலன் இருக்கும்பொழுது முழங்கால் படிவோம், பலன் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். பலப்படுத்தின பிறகு திரும்ப முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம் இல்லையா. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அது நமக்கு நல்லது. ஆமென். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவரை இப்படியாக சேவிப்பது மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேண்டாம் வெறுப்பா என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நான் சொல்லுவேன், வேண்டாம் வெறுப்பா சத்தமாக சொல்லுங்கள், செய்ய
செய்யும். அறகுற மனசோட ஃபுல்லாக வில்லிங்னஸ் இல்லைன்னா யார்கிட்ட நான் எந்த ஊழிய காரியத்தை நான் கொடுக்கறதுக்கு விரும்பவே மாட்டேன். அன்லெஸ் தே ஆர் ஃபுல்லி வில்லிங், ஆமேன். அதில் ஆசீர்வாதமாக இருக்காது, அது அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது, செய்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது, செய்ய கிடைக்கப்படுறவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. யார் முழு மனதோடு செய்கிறது, சின்ன விஷயம்னாலும் முழு மனதோடு செய்யணும் கர்த்தருக்கு அடுத்த காரியமானால். அல்லேலூயா. இங்கே ஒரு சேரை நகற்றதாக இருந்தாலும் முழு மனசோடு செய்யணும், ஆமேன். உண்மையா இல்லையா? அறகுற மனசோடு செய்யக்கூடாது, அதில் பலனே இருக்காது, அதில் ஆசீர்வாதம் இருக்காது. ஸ்தோத்திரம். அப்போ நீ எதை செய்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை சேவிப்பது நான் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் சேவிக்க என் ஆவியில் உற்சாகத்தார். நான் தான் சொல்லிட்டேன், சரீரத்தில் சில நேரம் பலன் இருந்தாலும், சாரி பலன் குறைஞ்சாலும் ஆவியில் என்ன செய்யக்கூடாது, உற்சாகம் குறைய சில நேரங்களில் நமக்கு, வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், சரீரம் பலவீனம் அடையும் போது, சரீரத்திலையோ சரீரத்தில் பலவீனம் அடையும் பொழுதோ, சூழ்நிலைகளில் தடங்கல்கள் வரும்போதோ சில நேரம் என்னாகும், ஆவியில் உற்சாகம் குறைய. ஒரு ஊழியத்துக்கு கிளம்புவீங்க, அப்போ தான் சோனு மழை கொட்டும், உடனே என்ன ஆகும், ஆவியில் உற்சாகம் குறையுமா குறையாதா? அது குறையாமல் இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் சேவிக்க என் ஆவியில் உற்சாகத்தை தாங்கப்பா. சுகமான சூழ்நிலையோ ஆரோக்கியமான சூழ்நிலையோ அல்லது சுகவீனமான சூழ்நிலையோ, என்னுடைய குறைவுகளின் நடுவில் நான் இருக்கிறேனோ இல்லையென்றால் எல்லாம் கிடைக்கப்பெற்ற நிறைவில் இருக்கிறேனோ, என்னுடைய தேவையின் சூழ்நிலையோ தேவை சந்திக்கப்பட்ட சூழ்நிலைமையோ, ஜெபம் கேட்கப்பட்ட சூழ்நிலைமையோ அல்லது என்ன ஆண்டவரின் ஜெபத்துக்கு பதில் தராத சூழ்நிலைமையோ, எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நான் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் சேவிக்க எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செஞ்சாலும் சரி, ஒரு யூத் ஊழியம் யூத் மினிஸ்ட்ரி செஞ்சாலும் சரி, கிராமங்களில் போய் சண்டே ஸ்கூல் எடுக்கிறது, ஒரு டிராக்ட் கொடுக்கறது, சுவிசேஷ வேலை செய்கிறது, பிரேயர்ஸில் நடத்துறது, எல்லாம் எந்த காரியமும் சபையில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதுவும் ஊழியம். எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப வயசாயிடுச்சு, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, அது ஒரு ஜெப ஊழியம். எப்பா அப்புறம் தீத்து ஜெப ஊழியத்தில் ரொம்ப ஈடுபடுத்தி கொண்டார் தன்னை. ஸோ இதை எதை செய்தாலும் எப்படி செய்யணும் சொல்லு, ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் செய்ய ஆவியில் என்ன கேட்குறோம், உற்சாகத்தை ஆண்டவர் தருவாராக. பால் ஹேட் திஸ் ஆட்டிடியூட் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி. அதனால தான் அவரால் அதிகமாக பிரயாசப்பட முடிந்தது. பவுலுக்கு அப்போஸ்தலன் பவுலடிகளாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருந்தது. உற்சாகத்தோடு கர்த்தரை சேவித்தார், மகிழ்ச்சியோடு சேவித்தார். அதனால தான் சிறைக்குள்ளே இருந்த போதிலும் மற்றவர்களை, தான் சிறைக்குள்ளே இருந்த போதிலும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் வசனத்தை சொன்னால் டக்குன்னு சொல்லிடுங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்க. எங்கேருந்து எழுதினார் தெரியுமா அந்த வார்த்தைகளை? சிறைச்சாலையில் பொய்கேஸ் போட்டு உள்ளே போட்டிருந்தாங்க. ஸ்தோத்திரம். பொய்கேஸ்ன்னு நம்ம பாஷையில் சொன்னேன், இயேசு அறிவித்ததற்காக. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் மகிழ்ச்சியோடு உங்களை சேவிக்க விரும்புகிறேன் மன நிறைவோடு. ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க, ஒரு வாழ்க்கை தான். இப்போ எனக்கு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்செட்டு, தெரிஞ்ச சர்க்கிள்ஸ்லாம் சில டெத்து செய்திகளெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு மனது சோர்வடை பண்ணும் சில நேரங்களில், அது நமக்கு திங்க் பண்ண வைக்கிது. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துருக்குறீங்க, யாருக்கு எப்போ அந்த வாழ்க்கை முடியும் தெரியாது, அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தரை மகிழ்ச்சியோடு சேவிக்கணும், மன நிறைவோடு நாம் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. ரிஹா பாலா காத்தாடா பாசி அண்டரா ரேஹா டூரா மாசி காலா கத்தரியா கரே ரேஹா ஷோலா கரோபோதிரி அந்தரபோ கபலபா ரீபத ஹந்தர தபல கதிரிபி கபலபா லிக்கரபோ ஷீட்டல கதன மதுரி அந்தர லகலக டபலமோ ஷந்தர தபலபா லிபலபஸ கதன மனச கலபல துடபலபா. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் சேவிக்கிறதற்கு என்னுடைய ஆவியிலே உற்சாகத்தை தருவீராக, என் ஆவியிலே உற்சாகத்தை தருவீராக, என்னுடைய ஆவியிலே உற்சாகத்தை கர்த்தர் தருவீராக என்று சேவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் எதிர்மறையான உணர்வுகள் வரும்,
நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ், இது வராத யாராவது இருக்கிறீங்களா? நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அல்லது நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வந்ததே கிடையாது. அம்மாவுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் வந்தவங்களுக்காக இந்த ஜெபம், அல்லேலூயா. சில பேருக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸே வந்ததில்லை. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னா என்னென்ன விளக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுமோ, நடக்கக்கூடாதது நடந்துருமோ இப்படின்னு ஒரு தடவை கூட எனக்கு மனசில் வந்ததே இல்லைன்னு சொல்கிற யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று நீங்கள் பிரயாணத்தில் போனாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் திடீர்னு வரும், வேலைக்கு போனாலும் வரும். இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகள் இப்போ என்ன சொல்லி ஜெபம்னா, சில பேருக்கு லைட்டாக வந்துட்டு போகும், அப்படி உரசிட்டு போகும், அதை தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு சில பேர் போயிடுவாங்க. அதுக்கு பெஸ்ட்டு ஆன்டிடோட்டு விசுவாச அறிக்கை. ஆமேன், விசுவாச அறிக்கை தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம் அறிக்கை, வசன அறிக்கை. அது வந்து நமக்கு அதுக்கு பெரிய நல்ல ஒரு மாற்று மருந்து. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு மாற்று மருந்து என்ன தெரியுமா? ஒரே மாற்று மருந்து, ஒரே சொல்யூஷன், விசுவாச அறிக்கை, வசன அறிக்கை. சொல்லுங்கள், விசுவாச அறிக்கை, வசன அறிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல வசனங்களை அறிக்கையிடுவது, அதுக்கு ஏற்ற வசனங்கள், சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்களை அறிக்கையிடுவது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லேசாக கொஞ்சம் வியாதி வரும், லேசாக ஏதாவது ஒரு பலவீனம் வந்த உடனே பிசாசு, அப்போதுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங் உள்ள ஆளுக்கு அப்போ தான் பிசாசு நிறைய உள்ளே வந்து விதைப்பான். என்ன விதைப்பான்? ஐயோ இப்படியே இருந்து இப்படியே டிட்டீரியரேட் ஆகி அப்படியே போயிடுவோமோ அப்படின்னு சில பேருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன ஃபீலிங்கு சொல்லுங்கள், இதுக்கு பேர் என்ன ஃபீலிங்? நெகட்டிவ் ஃபீலிங். இந்த நெகட்டிவ் ஃபீலிங்கு மாற்று மருந்துன்னு சொன்னால் இல்லையா, விசுவாசம் இல்லை. வசனத்தையும் சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிப்பேன், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி என்னென்ன வசனங்கள் உண்டோ எல்லா வசனத்தையும் அறிக்கைன்றது விசுவாசமா. நீங்க எனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க என்ன வச்சுதான் நிறைவேற்றீங்க ஆண்டவரே? அது வரைக்கும் நான் ஓடுவேன் ஆண்டவரே. ஆமென், இது விசுவாச அறிக்கை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா அந்த எதிர்மறையான உணர்வுகள் சில நேரங்களில் தூசிய மாதிரி தட்டிட்டு போயிடுவோம். ஆனால் சில பேருக்கு அதை விட்டு வெளியே வர முடியாது. சில பேருக்கு அதை விட்டு என்ன செய்ய முடியாது? எப்போ பார்த்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நாள் பூரா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கிற ஆள் பக்கத்தில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அல்லேலூயா. இதுக்கு ஏன் பாஸ்டர் அல்லேலூயா சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். பக்கத்தில் எது எடுத்தாலும் நெகட்டிவாக, என்ன செய்ய போகிறனோ தெரியல, என்ன செய்ய போகிற தெரியல, எல்லாம் பேசாமல் இருக்க வேண்டிதானே. சில பேர் இருப்பாங்க, ஐயோ என்ன செய்ய போகிறனோ தெரியல, என்ன செய்ய போகிறனோ தெரியல, எப்படி ஆக போதோ தெரியல, இல்லை பேசாமல் இரு. அட்லீஸ்ட் பேசாமல் இருந்தாலாவது சுற்றில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க விசுவாசத்தையும் பிடிச்சி பிடிங்கி இழுத்து கீழே போட்டு. சோத்திரம். இப்போ இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அது என் மனதையோ, சில பேருக்கு அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கும்னா மனதை பாதிக்கும், சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும். அப்போ என்ன ஜெபம் பண்ணுறோன்னா, ஆண்டவரே எதிர்மறையான உணர்வுகள் என் மனதையோ என் சரீர ஆரோக்கியத்தையோ பாதிக்காதபடி அவைகளுக்கு என்னை விலக்கியறலும். இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகளுக்கும் அந்த பாதிப்புகளுக்கும் என்னை விலக்கியறலும். சொல்லுங்கள், எதிர்மறையான உணர்வுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் என்ன செய்யும்? என்னை விளக்கியறலும். பயம் நல்ல உணர்வா எதிர்மறையான உணர்வா? நீங்க தான் சொல்லணும். பதில் சொல்லுங்க. சரி, கலக்கம் எதிர்மறையான, சொல்ல மாட்டீங்களோ இன்னைக்கு மௌன விரதமா. ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், கலக்கம் நல்ல உணர்வா எதிர்மறையான உணர்வா? மன உளைச்சல், இப்போ அதுக்கு ரொம்ப நேரம் இடம் கொடுக்க கூடாது இல்லையா? மன உளைச்சல், எரிச்சல். சில நேரம் இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன். இதை அனுபவிக்கிற ஆட்களுக்காக ஜபமும் பண்ணியிருக்கேன். ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க வந்து, பாஸ்டர் எது எடுத்தாலும் என்ன வருது? சில பேருக்கு வீட்டில் இருந்தாலே, சில ஆட்களை பார்த்தாலே எரிச்சல் வரும். தெரியுமா, நீ என்னையே பார்க்காதீங்க. அல்லேலூயா. அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியலை. சில ஆட்களை நினைச்சாலே எரிச்சல் வரும்.
தெரியுமா? ஏன்னா அவங்களோட அவங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்மளை படுத்தி இருப்பாங்க, சும்மா எரிச்சல் வராது. சில நேரங்களில் அந்த ஆவியில் சில ஸ்பிரிச்சுவல் கிளாஷ் ஒன்று இருக்கும் பாருங்க. செபியாத ஒரு ஆள் குடும்பத்தில் நீங்கள் நல்ல ஜெபம்ன்ற ஆளாக இருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் பக்கம் நெருங்காத ஒரு ஆள்னால வர்ற பாதிப்புகளை பார்த்து அனுபவிச்சு உங்களுக்கு அந்த ஆளை பார்த்தாலே எப்படி வரும்? பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் அப்படி வந்ததே இல்லை பாஸ்டர், நாங்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எரிச்சல் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். எரிச்சல் நல்ல ஃபீலிங்கா நெகட்டிவ் ஃபீலிங்கா? எதிர்மறையான சொல்லுங்க. நீங்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறீங்க, கேஸ் ஸ்டவ் மேலே அதில் வைக்கிற பேன் மேலே கூட உங்களுக்கு எரிச்சல் வந்திருக்கு தெரியுமா? சில நேரத்தில் நீங்கள் அப்போ தான் போடுவீங்க, இப்படி திரும்புறதுக்குள்ளே கரிஞ்சிடும். டக்குன்னு ஒரு ஃபீலிங் ஒன்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க பாருங்கள் அந்த ஸ்டவ் மேலே, உண்மையா இல்லையா? இதெல்லாம் எரிச்சல். எரிச்சல் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. இந்த எரிச்சல் உள்ளேயே புறையோடி போய் இருந்ததுன்னா அது நம்முடைய மனதை பாதிக்கும், நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும். வெறுப்புணர்ச்சி, சில பேர் சில ஆட்களை சவுல் தாவீதை வெறுத்தது போல வெறுப்பாங்க. வெளியே ரொம்ப காட்டமான, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும். அடுத்ததாக பழி தீர்க்கும் எண்ணம் சரியான எண்ணமா இல்லை என்றால் அது எதிர்மறையான எண்ணமா? எதிர்மறையான எண்ணம், நெகட்டிவ் ஃபீலிங், பழி தீர்க்கும். புறையோடி போயிருக்கிற கசப்புகள் உள்ள அப்படியே தோண்ட தோண்ட வரும் கசப்பு, அவ்வளோ கசப்பு இருக்கும், பயங்கரமா கசப்பு இருக்கும். சில பேருக்கு ஈவன் ஸ்பௌஸ் மேல இருக்கும் கசப்புகள், வருடக்கணக்கில் அப்படியே பாட்டில் பண்ணி வச்ச கசப்புகள். இது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், இது மனதை பாதிக்கும், சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும். பொறாமை, நெகட்டிவ் ஃபீலிங், இதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறான் ஆண்டவரே? இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகளுக்கும் அவைகளால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளுக்கும் என்னை விளக்கி அருளுவீராக. ஜெபம் பண்ணுங்க, வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எதிர்மறையான உணர்வுகள் எனக்குள்ளே எழும்புது ஆண்டவரே. ஒரு சில உதாரணங்கள் தான் சொன்னேன், இது போல நிறைய இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இப்படிப்பட்ட உணர்வுகள் லேசாக அவ்வப்போது வந்து போவதை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. எதிர்மறையான உணர்வுகள் அவ்வப்போது சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போவதை நாம் தவிர்க்க முடியாது. அப்படி வரும் பட்சத்தில் வசனத்தினாலும் விசுவாச அறிக்கையினாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆனால் அதே வேளையில் இப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வுகள், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறதற்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகள் எங்களுடைய மனதையோ சரீர ஆரோக்கியத்தையோ பாதிக்காதபடி, இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுவீராக என்று ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களப்பா. அடுத்தபடியாக, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகள் மற்றும் பூமிக்குரிய நன்மைகள். நீங்கள் எத்தனை முதல்ல இதை விசுவாசிக்கணும், நீங்கள் நாம் விசுவாசிக்கணும். எத்தனை பேர் உண்மையாக நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் எனக்கென்று சில ஆவிக்குரிய நன்மைகளை வைத்திருக்கிறாருன்னு? அதை விசுவாசிக்கல, அந்த விசுவாசம் இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய நன்மையும் பெற முடியாது. எனிதிங் டு டூ வித் காட், இட் ஹேஸ் டு பி ஆப்ரேட்டட் பை ஃபெய்த். பைபிள் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், பழைய ஏற்பாடுனாலும் புதிய ஏற்பாடுனாலும், தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் வி ரிசீவ் ஃப்ரம் காட். அவரே கொடுக்கிறதா இருந்தாலும், சர்டன் திங்ஸ் அவரே தம்மோட டிஸ்கிரிஷனில் கொடுக்கிறதா இருந்தாலும், அதை பெற்று அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உள்ளே கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ண எதிர்பார்க்கிறார். இப்போ கர்த்தர் எனக்குள்ளே ஒரு ப்ராஃபட்டிக் கிஃப்டை கொடுக்குறாருன்னா, அந்த கிஃப்டை நான் ஆப்ரேட் பண்ணுறது நான் ஃபெய்த்தில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும், உண்மையா இல்லையா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நமக்கென்று சில ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மையை மட்டுமா வச்சிருக்கிறார்? என் சரீர பிரகாரமாக நன்மையே வைக்கலையோ? எனக்கு சரீர பிரகாரமாக இயேசுநாதர்ட்டேருந்து ஒரு நன்மை நான் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம எல்லாம் தெளிவாக இருக்கோம்ல.
கேட்டா சொல்லிக்கிறது எங்களை சரீரப்பிரகாரம் ஒன்னும் எதிர்பார்க்கல, ஒண்ணுமே வேண்டாண்டவரே. ஒண்ணு இப்படி சொன்ன ஆட்கள் எல்லாம் ஒண்ணுக்கெல்லாம் போயிருக்காங்க, அவங்க குடும்பம் ஒண்ணுக்கெல்லாம் போயிருக்கு, பிள்ளைங்க ஒண்ணுக்கெல்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி தப்ப ஒரு நாள் பெற்றோர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அந்த தப்ப ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பெற்றோர் பண்ணக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன்ல, என்னுடைய அம்மாவுடைய அம்மா தாயார், அவங்க பாட்டி, எனக்கு பாட்டி, என்னுடைய தாயாருடைய தாயார், அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லைடா, ஆண்டவரே எனக்கு தரித்திரத்தை தாரும், தரித்திரத்தை தாரும்னு தான் கேட்டேன். எனக்கு ஒன்று இருக்கு, ஒன்றும் தேவையில்லை, இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம் வேண்டான்னு கேட்டான்னு கேட்டால் பிள்ளைகளெல்லாம் ஒன்றுக்கு இல்லாமல் போகிற அளவுக்கு குடும்பத்தில் வறுமை வந்தது. ஆனால் என்னுடைய தாயாரும் அவரோடு உடன் பிறந்த ஒரு சில சகோதரர்களும் இயேசுவை பெந்தேகோஸ்த் அனுபவத்தோடு பிடிச்சதுனால தப்புனாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா குடும்பம் முழுசும் தரித்திரத்திலே மாண்டு போயிருக்கும். ஸ்தோத்திரம். நடந்ததை சொல்கிறேன், ஏன்னா என்கிட்டயே டைரக்டாக சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்போ கற்றுக் கொடுத்தார் கர்த்தர், நெவர் டூ சச் எ ஃபூலிஷ் ப்ரேயர் இன் யுவர் லைஃப், நெவர் டூ சச் எ ஃபூலிஷ் ப்ரேயர். அப்போ நம்ம ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு, நல்லவர்னா ஆவிக்குரிய நன்மையை தருகிறவர் மாத்திரம் அல்ல, இம்மைக்குரிய நன்மைகளையும் தருகிறவர். குறைவில்லாமல் தர்றவர்னு சொல்றவங்க, நான் இன்மைக்குரிய நன்மைகளையும் குறைவில்லாமல் தருகிறவர் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. தட் இஸ் தி ரியல் காஸ்பல். இம்மைக்குரிய நன்மை, கட்டுகளை உடைக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை தர்றாரு, இது ஆவிக்குரிய நன்மை. வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பது என்ன நன்மை? ஐயா, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது ஆவிக்குரிய நன்மை. சாபங்களிலிருந்து விடுதலை கொடுப்பது, இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கா ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்கா? ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. சரீர நன்மைகளை தர்றார். நமக்கு வருமானத்தை கொடுக்காமல் இருக்கிறாரா? நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறாரா? அவர் ஆசீர்வதிக்கிறதுனால தான், வருமானத்தை கொடுக்கறதுனால தான் அவருக்கு நாம் கொடுக்க முடிகிறது, அவருக்குரிய காரியங்களுக்கு நம் ஜீவனம் பண்ண முடிகிறது. அவர் அறிகிறார், ஜீவனத்துக்கு ஏதுவான எல்லாவற்றையும் நமக்கு தந்தறிந்தது மன்றி என்று பேதுருவில் வசனம் இருக்கிறது. பேதுரு நிருபத்தில் ஆண்டவருக்கு சோத்திரம். அப்போ என்ன சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம்? ஆண்டவரே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளையும் பூமிக்குரிய நன்மைகளையும் என்னுடைய வாழ்நாள் காலத்திலே நான் முழுமையாக எனக்கு அனுபவிக்க செய்வீராக. அல்லேலூயா. 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 வராதா? அல்லேலூயா. நான் அனுபவிக்கணும். அதற்கு தடையாக இருக்கிற அனைத்து தடைகளையும் என்னை விட்டு அகற்றி போடு, என் வாழ்க்கையை விட்டு அகற்றுங்க. அதுக்கு தடையாக சில தடைகள், நாமே வைத்துக்கொள்கிற சில தடைகள் இருக்கும். அந்த தடைகள் என்னென்னு சொல்கிறேன். முதலாவது பாவம், சின். அது எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளையும் பூமிக்குரிய நன்மைகளையும் அனுபவிக்க முடியாமல் செய்யும் தடையாக நிற்கும். ரெண்டாவது லேக் ஆஃப் கமிட்மெண்ட், முறையான அர்ப்பணம். அர்ப்பணத்தில் குறைவாக இருந்தால் அது ஒரு தடையாக இருக்கும். லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி இன் ப்ரேயர் லைஃப். ஏன்னா ஜப வாழ்க்கை தான் ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு நமக்கு பாலமாய் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. தனி ஜப வாழ்க்கை. அப்போ அதில் அந்த தனி ஜப வாழ்க்கையில் லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சின்னா என்னது? தொடர்ந்தேச்சா செய்கிறதில்ல. ஒரு நாலு நாள் ஜபம் பண்ணுவாங்க, அடுத்த 40 நாள் ஜபத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது என்னது? கிடையாது. கன்சிஸ்டன்சி கிடையாது. அட்லீஸ்ட் வாரத்தில் 4 நாள் எவ்ரி வீக் நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் அதில் ஒரு வித ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிற எத்தனை பேர் விளங்கி இருக்குது? விளங்கினா விளங்கின அளவுக்கு தக்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி இன் ப்ரேயர் லைஃப். அடுத்தது நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சில ஆவிக்குரிய நன்மைகளையும் சரீர நன்மைகளையும் நாம் அனுபவிக்க முடியாமல் வருகிற தடைகளில் இன்னொன்று லேசினஸ். சொல்லுங்கள். லேசினஸ்னால் என்னது? சோம்பேறித்தனம். அடுத்தது நிர்விசாரம், இன்டிஃபரண்ட் ஆட்டி. நிர்விசாரம்னா எனக்கு என்னன்னு இருப்பாங்க இல்லையா? வந்தா வருது, வராட்டா என்ன, கிடைச்சா கிடைக்கி, கிடைச்சா கிடைக்கி, கிடைக்கலனா என்ன? இது நிர்விசாரம், இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். அடுத்தது லேக் ஆஃப் ஃபெய்த். இது ஒரு தடையாக இருக்கும், விசுவாச குறைவு. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற, அதை முதலே சொல்லிட்டேன்ல, எனிதிங் டு டூ வித் காட் வி ஹாவ் டு ஆக்சஸ் இட் பை ஃபெய்த். அது எது மூலமாக தான் அணுக முடியும்? விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் அணுக முடியும். லேக் ஆஃப் ஃபெய்த். அடுத்ததாக லேக் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தம் குறைவுபடுமானால்
அது ஒரு தடையாக இருக்கும். ஆண்டவரே, இந்த தடைகளை எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துவீராக. எனக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளையும் சரீரப்பிரகாரமான நன்மைகளையும் என் வாழ்நாட்காலத்திலே நான் முழுமையாய் அனுபவிக்கும்படி கிருபை தருவீராக. சொல்லி ஜெபிப்பீங்களா? இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு உங்களுடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆவியானவர் ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் நான் எடை எடை அந்நிய பாஷைகள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆவியானவர் இந்த காரியத்தை அப்படியே எடுத்துட்டு போட்டோம் பரலோகத்தின் சிங்காசனத்துக்கு. இது என் பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க, இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி ஜெபம், இதை ஜெபிக்க வைக்கிறதே அவர் தான், அந்த உணர்வை கொடுக்கறது அவர் தான். ஆண்டவர் சோத்திரம். அதோட சேர்த்து உதவி செய்யறார், அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு ஆவியானவர் அவர் உதவி செய்யறார் நமக்காக. எனக்கென்று நீர் வைத்திருக்க கூடியதான எல்லா விதமான ஆவிக்குரிய நன்மைகள், சரீர பிரகாரமான நன்மைகள், ஆண்டவரே அவற்றை எல்லாவற்றையும் என் வாழ்நாட்காலத்திலே நான் முழுமையாக அனுபவிக்க கிருபை செய்வீராக, முழுமையாக அனுபவிக்க கிருபை செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் அவர்களுக்குரிய நீர், அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளையும் சரீர நன்மைகளையும் அவர்கள் வாழ்நாட்காலத்தில் அவர்கள் முழுமையாக அனுபவிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் நீர் தடைகளை நீக்கி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அடுத்த குறிப்புக்காக ஜெபம் பண்ண போற கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், விசுவாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். லார்ட், let there be a lot of outward manifestations of the work of the Holy Spirit in my life. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உள்ளாக செய்கிற கிரியைகளுக்கான பிரத்யட்சமான வெளி அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணும்படி கர்த்தர் செய்வீராக. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். பிரத்யட்சமான வெளி அடையாளங்கள், எதற்குரிய வெளி அடையாளங்கள்? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளே கிரியை செய்கிற கிரியைகளுக்கான பிரத்யட்சமான வெளி அடையாளங்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ளே இன்னமும் பரிசுத்தமாகுதலை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தால் எனக்கு வெளியே பரிசுத்த வாழ்க்கை தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு உள்ளே நல்ல ஜப ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்து என்னை ஜெபிக்க வைத்தால் ஜபங்களிலே வல்லமை தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறதாக இருந்தால், எனக்குள்ளே சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துகிற ஆவியானவரை நடத்துகிறதாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை வசனத்தின்படியான வாழ்க்கையாக அமையும். வெளி அடையாளங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக கண்டிப்பாக கிரியை செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்குள்ள நீங்க கிரியை செய்யணும், நீங்க செய்கிற கிரியைகளுடைய பிரத்யட்சமான வெளி அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையில கிருபையாய் காணும்படி செய்வீராக. இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய நடையில, மொழி நடையில நீங்க ஆண்டவர் இடத்துல பேசும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உள்ளாக செய்கிற கிரியைகளின் பிரத்யட்சமான வெளி அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படும்படி செய்தருளிவீராக, என்னுடைய வாழ்க்கையில காணப்படும்படி செய்தருளிவீராக. ரீகாரி சைக்கல ஹுரமாத்தீசி நெமென்னு சூக்கணமும் ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜபாவியால் என்னை நிறைத்தீடுமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நிறைத்தீடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே. ஜப சிந்தை என்னில் தாருமே, ஜப சிந்தை என்னில் தாருமே. அடுத்தபடியாக, என்னுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நம்ம வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறோம் இல்லையா? என்ன ஜெபிக்க போகிறோம் என்றால், நிறைய பேருக்கு தவறான தீர்மானத்தை எடுத்துட்டாங்கன்னா
அவங்க லைஃபோட ட்ராஜெக்டரியே மாறி போயிடும், திசை மாறி போயிடும், டோட்டலாக டெஸ்டினி மாறி போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் தைரியத்தோடு எடுக்க வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையும் தயவு செஞ்சு கவனிங்க, எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில், அதன் சில நேரங்களில் சில ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியலாம், சில நேரங்களில் சில டிரான்சிஷன் மாதிரி தெரியலாம், மேஜர் டெசிஷன் எடுக்கிறது போல தெரியலாம், இவ்வளோ பெரிய டெசிஷன் நம்ம எடுக்க முடியுமான்னு யோசிக்கிறது போல தெரியல, ஆனால் ஆண்டவர் நடத்தினார் என்று சொன்னால் தைரியமாக எடுக்க பழகணும். அல்லேலூயா, அதில் ஒரு தைரியம் வேணும். அப்போ அந்த தைரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானங்களை நான் சரியான நேரத்தில் தைரியத்தோடு எடுக்கிறதற்கு எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. தைரியம் மட்டுமல்ல, ஞானத்தை தரும், தேவ வழிநடத்துதலையும் தேவ ஆலோசனைகளையும் தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னெல்லாம் தேவை? சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில், தைரியம் வேணும். தைரியம் எங்கே தெரியுமா தேவைப்படும்? சில நேரங்களில் திருமண காரியத்தில், திருமண காரியத்தில் அதுக்கு தேவ நடத்துதல் வேணும், தேவ வழிநடத்தல், தேவ ஆலோசனை இருக்கணும், தேவ ஞானம் அதில் இருக்கணும், அதோடு சேர்த்து தைரியமாக ஸ்டெப் எடுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். சில பேர் அந்த தைரிய பார்ட்டில் இருக்க மாட்டாங்க, அதனால ராங் சாய்ஸ் எடுத்துருவாங்க, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவதிப்படுவாங்க. ஸோ சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்கிறதற்கு தைரியத்தையும் தேவ ஞானத்தையும் தேவ வழிநடத்துதல்களையும் தேவ ஆலோசனைகளையும் கர்த்தர் தாரும். ஜெபம் பண்ணலாமா? உள்வாங்கி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் உள்வாங்கி ஆண்டவரே, பெற்றோர் எஸ்பெஷலி பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக. ஸ்தோத்திரம். அவர்கள் எடுக்கிற தீர்மானம், நாங்கள் எடுக்கிற தீர்மானமும் சரியாக இருக்கணும், எங்கள் பிள்ளைங்க எடுக்கிற தீர்மானமும் சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்கிறதற்கு தேவ ஞானம் வேண்டும்ப்பா, தேவ வழிநடத்துதல் வேண்டுமப்பா, ஆண்டவரே தேவ ஆலோசனை வேண்டுமப்பா. அதில் நாங்கள் தைரியமாக அந்த தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே எமக்கு நன்றி, 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 நல்லவரே எமக்கு நன்றி. அப்பா, இந்த மாதிரி ஜபங்களை நாங்கள் ஜபிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு ஏவுதலை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஜபங்களை ஜபிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஜபங்களை செய்ய வைத்து அந்த ஜபங்களுக்கு நீரே பதில்களையும் தருகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்ம இங்கே செய்கிற ஜபத்தை கேட்குறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதல் வாரத்தில் நினைக்கிறேன் சனிக்கிழமையும் ஜெபம் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபம் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லா சபையாக, மொத்த சபையாக ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே வெக்க தாங்கலை, மழை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணோமா? பண்ணோமா? பண்ணலையா? சில பேர் பாஸ்டர் ஏசி போட்டிருங்கன்னெலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோத்திரம். ஆண்டவர் நேச்சுரல் ஏசி பண்ணி கொடுத்துருக்கார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறது கர்த்தர் கேட்குறாரா கேட்கலையா உங்களுக்கு தெரியும், லிட்ரலாக தெரியும். எவ்வளோ வெக்க போச்சுது, எவ்வளோ வெப்பநிலை போச்சுது, மதுரையெல்லாம் 42 எல்லாம் தாண்டிச்சு. இப்படியே போனால் என்ன செய்யாத ஆண்டவரே, எங்களுக்கு தாங்காது, தயவாக என்ன தாங்க, மழை தாங்க, கொடுத்துட்ருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் ஜபங்களை கேட்கிறவர், நல்லவர். அவர் நல்லவர் சொல்லுங்களேன். இயேசு நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இதெல்லாம் செய்கிறாருன்னா மற்ற வாழ்க்கைக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான காரியத்தை செய்ய மாட்டாரா? அவர் செய்வாரா மாட்டாரா? நம்ம எதிர்காலத்துக்கு வேண்டியவைகளை செய்வாரா மாட்டாரா? நித்தியத்திற்கு வேண்டியவைகளை செய்வாரா மாட்டாரா? ஆமேன், அல்லேலூயா. நித்தியத்துக்கு வேண்டியதை ஏற்கனவே செய்து வச்சிட்டாரு. அதை நாம் அனுபவிக்கிறதுக்கு, அந்த ப்ராசஸ் வழியாக போகிறதுக்கு நமக்கு அதுக்கு என்ன செய்யணுமோ, அவரவர் வாழ்க்கையில் எதை எதை செய்யணுமோ அதை செய்வார். அல்லேலூயா.
ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்கள் ஆண்டவரின் அன்பையும் வல்லமையும் நெருக்கமாக ருசித்த சாட்சி இந்த ஆண்டு எல்லா குடும்பங்களிலும் தேவன் எழும்ப செய்ய வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? என்ன சொன்னேன்? ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய வல்லமையும் சொல்லுங்கள். ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய வல்லமையும் நெருக்கமாய் ருசித்த சாட்சிகள். ரொம்ப நெருக்கமா எங்க குடும்பத்துல உங்க அன்பை நாங்க ருசிச்ச சாட்சியை சொல்லணும் ஆண்டவரே. ரொம்ப நெருக்கமா உங்க வல்லமையை எங்க குடும்பத்துல நாங்க பார்த்தது. கர்த்தருடைய கிரியை அல்லாமல் எங்களுக்கு இது நடந்திருக்காது. கர்த்தருடைய வல்லமையினாலே அல்லாமல் எங்களுக்கு இது கிடைத்திருக்காது. இந்த விடுதலை வந்திருக்காது, இந்த நன்மை வந்திருக்காது, இந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது, இந்த உயர்வு வந்திருக்காது, இந்த மேன்மை வந்திருக்காது, இந்த நஷ்ட ஈடு வந்திருக்காது கர்த்தர் செய்ததினாலே என்று சொல்லக்கூடிய சாட்சிகளை இந்த இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையோட பலிபீடத்தோடு கனெக்ட் ஆகியிருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தர் செய்தருள்வாராக. சில நேரங்களில் இந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம், அவங்க ஆன்லைனில் கனெக்ட் ஆகியிருப்பாங்க, இந்த பலிபீடத்தோடு இணைஞ்சிருப்பாங்க, இங்கேருந்து போனவங்களாக இருக்கலாம், வெளி பிரதேசங்களிலோ வெளி மாநிலங்களிலோ வெளி தேசங்களிலோ எங்கே இருந்தாலும் யூ கேன் கெட் கனெக்டட் வித் ஆல்டர். அல்லேலூயா. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவருடைய அன்பையும் வல்லமையும் நெருக்கமாக ருத்திச சாட்சியை இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னால் நிறைய குடும்பங்களை எழுப்புங்க. வேலை தேடிட்டு இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் வேலையை தர வேண்டும், நல்ல வேலையை தர வேண்டும். அல்லேலூயா. புத்திர பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற குடும்பங்களில் கர்த்தர் அதற்கான அடையாளத்தையாவது காண்பிக்க வேண்டும் இந்த வருஷத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஷாலி ஹரதுனம் யாந்தரா எட்டு ஷீகண்டி அந்தரமா அந்தரியா கமௌரி அந்தரமா. சரீரத்தில் விடுதலைக்காக சரீரத்தில் சுகத்துக்காக ஜெபிக்கிறவர்களுடைய குடும்பங்களில் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்திருள்ள வேண்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. திருமண காரியங்களுக்காக ஜெபித்து வருகிற பெற்றோர் இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு உள்ளங்கை மேகம் அளவாகிலும் ஒரு ஒரு ஏதோ ஒரு சைனை அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்க வேண்டுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்து முடிகிறதுக்குள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையும் நெருக்கமாக ருசித்த சாட்சி எங்க சபையின் எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் எழும்பும்படி செய்திருளவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பத்துல செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். எங்க குடும்பத்துல செய்யுங்க, என் குடும்பத்துல செய்யுங்க. அல்லேலூயா. இந்த சபைக்கு வர்ற எல்லா குடும்பங்களையும் இந்த சபையோட பலிபீடத்தோடு கனெக்ட் ஆகி ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் செய்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உதவி செய்வீராக. ஷீகரபலா துடபா ஷக்கரபா லீக துடபலா சந்தரபலா கபலபா ஏகுரபலா சந்தரலகலபோ தீரவனா கத்துருபி அந்தரலகலபலபரபா. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்யுங்க. டிராக்ட் கொடுக்கறதுல இன்வால்வ் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 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 கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.